Yes! முதல் வாசகம் திருவழிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு ஒன்று தொடக்கம் ரெண்டு வரை இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி மூன்று வரை பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் மூன்று வரை ஒன்பது முடிய சகோதர சகோதரிகளே வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாற்றியால் மன்னகம் ஒளிர்ந்தது அவர் வல்லமையோடு குரலெழுப்பி பின்வருமாறு கத்தினார் வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாநகர் அவள் பேய்களின் உறைவிடமாக அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிக்கிடமாக தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள் பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கள் போன்ற ஒரு கல்லை கடலில் எரிந்து பின்வருமாறு கூறினார் பாபிலோன் மாநகரே நீ இவ்வாறு வீசி எரியப்படுவாய் நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய் யாழை மீட்டுவோர் பாடகர் குழல் ஊதுவோர் எக்காலம் முழங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள் எந்திரக்கள் எழுப்பும் ஒளி இனி உன் நடுவே எழவே எழாது விளக்கின் ஒளி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது மனமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தே எழவே எழாது ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள் உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழக்கேட்டேன் அது பின்வருமாறு முழங்கியது அல்லேலூயா மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மையுள்ளவை நீதியானவை தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர்போன அந்த விளைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார் தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார் மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள் அந்த தூதர் என்னிடம் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நச்செய்தெழுந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று திருவசனங்கள் இருபது தொடங்கி இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் ஜேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது எருசலைமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள் அப்போது யூதாவில் உள்ளவர்கள் மலைக்கு தப்பி ஓடட்டும் நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும் நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம் ஏனெனில் அவை பழிவாங்கும் நாட்கள் அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும் அந்நாள்களில் கருவுட்டிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அத்தோ பரிதாபம் ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்களின் மீது கடவுளின் சினமும் வரும் அவர்கள் கூறான வாளால் வீழ்த்தப்படுவார்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள் பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எரிசலேம் அவர்களால் மிதிக்கப்படும் மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகுக்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் ஒருவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மாண்ட மகன் மேகங்களின் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி விரிவான சகோதர சகோதரிகளே அன்பா பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசிர்வாதங்கள் மிகுந்த காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும் அன்பானவர்களே அந்த நாட்களிலே மக்கள் நினைத்தார்கள் ரோமை பேரரசுக்கு அழிவு இராது என்று சொல்லி இந்த ரோமை பேரரசு ஒரு நாளும் அழிந்து போகாது என்று சொல்லி அந்த நாட்களிலே அனைத்து மக்களும் நம்பி இருந்தார்கள் ஆனால் இன்று இரண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு நாங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ பேரரசுகள் இந்த உலகத்தை ஆண்ட எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் என்று அழிந்து அவை இல்லாமல் போயிருக்கின்றன நம்ம அந்த சகோதர சகோதரிகளே வாழ்வதற்கு இரண்டு வழிகள் உண்டு முதலாவது வழி மனிதர் மீது தங்கள் நம்பிக்கையை வைத்து மனிதர் தருகின்ற தீர்வுகளின் மீது மனிதர் தரக்கூடிய கூடிய வழிகாட்டுதல்கள் மீது நம்பிக்கை வைத்து வாழுகின்ற வழி இது எப்படிப்பட்டது என்று சொன்னால் பாலை வனத்திலே நடப்பட்டிருக்கின்ற அல்லது வனத்திலே இருக்கக்கூடிய முச்செடிகளை போன்ற வாழ்க்கை எங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடினமான கஷ்டமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி மனிதர் மீது தங்கள் வாழ்வை மனிதர் தரக்கூடிய வாக்குறுதிகள் மீது மனிதர் மீது நம்பிக்கை வைத்து மனித பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து கட்டக்கூடிய வாழ்க்கை அப்படியாக இருக்கும் இரண்டாவது வழி எப்படி என்று சொன்னால் ஆண்டவர் மீது தங்கள் வாழ்வை கட்டுவது ஆண்டவர் எங்கள் வாழ்வின் அடித்தளம் என்று சொல்லி ஆண்டவர் மீது எங்கள் வாழ்வை நாங்கள் கட்டினோம் என்று சொன்னால் அது எப்படியாக இருக்கும் என்றால் அது நீரோட்டத்தின் அருகே நடப்பட்டிருக்கின்ற இருக்கின்ற மரங்களை போன்றதாக இருக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆற்றின் அருகிலே இருக்கக்கூடிய மரங்கள் எந்த வேளையிலும் செழிப்பாக இருக்கும் அதற்கு வறட்சியான காலத்திலும் அதற்கு நிச்சயமாக வேண்டிய தண்ணீர் அதற்கு வேண்டிய எல்லா விதமான சக்திகளும் நிச்சயமாக அதற்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இதன் பந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைப்பதல்ல அந்த உலகம் கட்டித்தரக்கூடிய பல்வேறு விதமான விடயங்களின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் மாறாக என்றும் நிலைத்திருக்கிற அந்த வல்லமையான தந்தையின் மீது ஆண்டவரின் மீது எங்கள் நம்பிக்கையை நாங்கள் வைத்துக் கொள்வோம் எங்கள் வாழ்வை நாங்கள் கட்டிக்கொள்வோம் பிறந்திருக்கிற இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக உங்கள் அனைவருக்கும் அமைய ஆண்டவருடைய ஆசிர்வாதங்கள் உங்கள் மீது பெருகி செல்ல ஆண்டவர் மீது கட்டுகின்ற வாழ்வாக உங்கள் வாழ்வை ஆக்கிக்கொள்ள உங்கள் அனைவரையும் நான் ஆசிக்கின்றேன் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று உங்களுக்கு கிடைப்பதாக இந்த நாள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைவதாக அமேன்